வணக்கம் நட்புகளே, இன்றைக்கி நம்ம கேப்ஸ்கச்சேரியில் பார்க்க போகிறது மைதா அப்பம். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் மைதா, அரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப் ஜீனி வந்து மாவு ஜீனி. பெருவட்டு ஜீனியாக இருந்தால் ஜீனி ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், மாவு ஜீனி வந்து ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அளவாக எடுத்துக்கோங்க, ரெண்டும் சம பங்கு அளவு எடுத்துட்டு ரெண்டையும் தண்ணி விடாமல் நன்னா பிசைஞ்சுக்கணும். ஏலம் வந்து கையில் நன்னா நுணுக்கி அந்த ஏலத்தை போட்டிருக்கேன். இதோட கேசரி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், லெமன் கலரில் இருக்கும், ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டுருக்கேன். இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டதுக்கப்புறம் நன்னா கைட்டு இதை கிளறி விட்டுக்கணும் தண்ணி விடாமல். அதுக்கப்புறம் இதோட அளவுக்கு நான் வந்து அரை டம்ளர் தண்ணி தான் சேர்த்துட்டுருக்கேன். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அப்போ வந்து அகண்டு போயிடும், அகண்டு அகண்டு வந்துடும், தூள் தூளாக ஆகிடும். நல்லா கெட்டியமான பதத்துக்கு உண்டான ஜலந்தான் இதோட சேர்க்கணும். இந்த பாருங்கள், கெட்டியாக இருக்குது பாருங்கள், கெட்டியமான பதம், நல்லா ஊற்றுற பதத்துக்கு தான், ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு எண்ணெயை, சூடு வந்த உடனே மைதா வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை. இந்த அப்பத்துக்கு உடனே போட்டு பொரிச்செடுக்கலாம். ஒரு சின்ன கரண்டியில் சின்ன சின்னதாக விடணும் அப்பம், தனித்தனியாக விட்டு எடுக்கணும். ஏன்னா இந்த அப்பம் ஒன்று மேலே ஒன்று ஒட்டின்றும், அதனால் ஒவ்வொன்றா விட்டு இந்த அப்பத்தை பொறிச்சு எடுக்கணும். ஒரு 30 செகண்டு தான் கீழே ஒட்டாமல் இந்த மைதா அப்பம் வந்து புஷ்ஷுன்னு நல்லா மேலே எழும்பி வரும். அப்போது திருப்பி போட்டுக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு வேக்காடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லை. வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நல்லா வெந்து வந்துடும் அப்பம். எரிச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்காதீங்க, ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க கேஸ் அடுப்பை. இதோ பாருங்க, நல்லா வெந்துருது அப்பம். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும், ஒரு அப்பம் புஷ்ஷுன்னு கிளம்பி வரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் 100 அப்பம் ஊற்றுங்க. அடுத்தடுத்து ஊற்றிகிட்டே இருந்தேன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டின்றும் அப்பம், எடுக்க வராது. என் பொண்ணுக்கு வெண்ணெய் பிடிக்குங்கிறதுனால வெண்ணெயை தொட்டு சாப்பிட்ணுன்னு வெண்ணெய் வச்சுருக்கா. இது சாதாரணமாகவும் சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம். சுற்றி வர கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் அந்த பிச்சா பாருங்கோ, நடுவில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கோ. அப்போ நன்னா வெந்திருக்கிற பதத்துக்கு இப்போ நமக்கு தேவையான அப்போ ரெடி. நன்றி, வணக்கம்.